உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சொல்லுடா சொல்லுடா, என்ன சொல்ல? டேய் சொல்லுடா, இப்ப சொல்ல போறியா? சுப்ரமணி சொல்லு சொல்லு. உங்க வீட்டு வாரிசு என் வீட்டுல வளர்ந்துக்கிற தைரியத்துலதான். என்னடா தலைய தொங்க போடுற? அவ சொல்றது உண்மையா? அவ பணத்துக்காக போய் தானே சொல்றா? சொல்லுடா சொல்லு சொல்லுடா. அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஈர கொலையெல்லாம் நடுங்குதுங்க. ஐயோ சொல்லுடா, என்னடா பண்ணி தொலைச்ச? சொல்லுடா பவித்ரா, சொல்றது உண்மைதான். என்ன காரியடா பண்ணீங்க? ஏடா ஏடா இப்படி பண்ணே? நீ ஏன் இப்படி பண்ணே? டேய், நீ உள்ள போய் நம்பி இருந்தடா, நீ நல்லா இருக்கியா? எப்படா இவ கூட போய் இந்த அளவுக்கு பழகுன? ஒத்த ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிறவனோட பொண்ண தொட்டுட்டு நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியடா. உன்னை கொன்னதாடா யாத்திரை அடங்கும். கடவுளே, இதுக்கு என்ன உசுரோட நீ கூட்டிட்டு போயிருக்கலாமே. மாமியார்ம மதிப்பாங்க? நீயே சொல்லுடா, அந்த கயலாலதான் ஆர்த்தியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆக போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப உன்னால ஆக போதா? ஏன் பண்ண, ஏன் இப்படி பண்ண, யாருமே கண்டுக்கு தெரியலையா? இப்படி அநியாயமா சாக்கடையில விழுந்துட்டியடா. ஐயோ ஐயோ, உன்னை எப்படிடா நான் சுத்தம் பண்ணுவேன்? போய் சொல்லடா, போய் சொல்ல. ஐயோ ஐயோ, என்னால தாங்கிக்க முடியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நிறுத்து நிறுத்து, பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத. ஒரு தப்பு நடந்தா அத இப்படிதான் கத்தி ஊரெல்லாம் கூப்பாடு போடுவியா? அத எப்படி சரி செய்யணும்னு தான் பாக்கணும். இந்த பாருமா, வயசு கோளாறுல இந்த மாதிரி தப்பு நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. எத்தனை லாரி மண்ணு வாங்கியாவது அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடணும். உன் அப்பன் பாவம்மா, என்னோட பல வருஷ விசுவாசி. என்னவன் கலங்கிற நிலைமைக்கு பார்க்க மாட்டான். பொண்டாட்டி இல்லாம ஒத்த பொண்ணு உன்ன அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான்?
நீ இந்த நிலைமையில இருக்கிற தெரிஞ்சா அத சண்முகத்தால தாங்கிக்க முடியுமா? அதனால சொல்றேன், நல்ல பெரிய அமௌண்டா தர்றேன். உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா செட்டில் ஆயிடு. அதுதான் சாதுரியமான பொண்ணுக்கு அழகு. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. நீ எவ்வளவு கேட்கிறியோ அங்கிள் நான் தரமா. எனக்கு பணம்லாம் வேண்டாம் சுப்பிரமணியம், என்னால உயிரோடவே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் சுமார் சுமார் என்றல்ல, நான் தான் பேசுறேன்ல. இத பாருமா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் தரப்போற பணம் உன்னையும் அப்பனையும் சாகர வரைக்கும் காப்பாத்தும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்காது. அப்ப என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்னதான் நிலைமை? அவர் சொல்றது உனக்கு புரியல? நல்ல மாடு மாதிரி வளர்ந்துருக்கல, நீ என்னமோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏய், யாருக்குடி தேவை அந்த குழந்தை? எனக்கு தேவை என் குழந்தை. இத பாருமா, புரிஞ்சுக்கம்மா, காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி பெருசு பண்ணாத. அது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது. சுப்பிரமணி, என்ன இதெல்லாம்? இங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறாங்க, நீ அமைதியாவே இருக்க. வயித்துல வளர்ற குழந்தை ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ செஞ்ச தப்பெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். எதுக்குடி இப்படி அழுத சீன் போட்டுக்கிட்டு இருக்க?